சொல்லணும். ஏன்னா வெறும் விருது வழங்கு விழா அப்படின்னு சொல்கிறதை விட இந்த விழாவை இருபெரும் விழா என்று சொல்வதிலே நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று விருது வழங்கு விழா, இன்னொன்று சமூக நல்லிணக்க விழா. ஏன்னு சொன்னால் இங்கே இந்துக்களும் வந்திருக்கிறாங்க, இஸ்லாமியர்களும் வந்திருக்காங்க, கிறிஸ்துவர்களும் வந்திருக்காங்க. என் நண்பர்கள் இருந்த லூர்து சாமியிலேருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால் இந்த விழாவை இருபெரு விழாவாகவே நாம் மதித்து அதன்படி செயலாற்றுவோம் என்று கூறி இந்த விழாவிற்கு தலைமையாகி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எனது அன்பு சகோதரர் நம் தமிழர் கட்சியினுடைய தென் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளரும் இந்த விழாவினுடைய கதாநாயகனுமாகிய பாலமுரளி அவர்களை, சிறப்பான முறையில் வரவேற்பு நிகழ்த்திய அருமை தம்பி பாண்டியவர்களை, இந்த விழாவிற்கு வருகை தந்திருக்க வந்து எனக்கு பின்பாக பேச இருக்கின்ற முத்துராமலிங்க தேவரின் ஆராய்ச்சியாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அருமை அண்ணன் பேர் நவமணி அவர்களை, எனக்கு முன்பாக பேசிய அருமையை சகோதரி அவர்களை, இந்த விழாவிலே ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவரும் எனது மாமாவும் ஆகிய ஆலம் அவர்களை, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய போற்றமிகு செயலாளர் இலியாஸ் அவர்களை, சீனி முகமது அவர்களை, என்னோடு வருகை தந்திருக்கக்கூடிய அசரத் பெருந்தை அவர்களை, என்னோடு விருதுகளை வாங்க காத்து கொண்டிருக்கக்கூடிய அருமை சகோதரர் நவமணி அவர்களை, பூபதி ராஜ் அவர்களை, முனிராஜ் அவர்களை, சண்முகவேல் தேவர் அவர்களை, மஞ்சு கணேஷ் தேவர் அவர்களை, மனோஜ் அவர்களை, வந்து வருகை சேர்ந்திருக்கக்கூடிய எனது மாமாக்களை, எனது சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவர்களையும் நான் சார்ந்திருக்கக்கூடிய சுன்னத் ஜமாத் பேரியக்கத்தின் சார்பாகவும், சீதக்காதி மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியின் சார்பாகவும், சீதக்காதி இஸ்லாமிய பெண்கள் அரபு கல்லூரியின் சார்பாகவும், அறம் கல்வி அறக்கட்டளையின் சார்பாகவும் உங்களை அனைவர்களையும் மீண்டும் ஒரு தடவை நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்கினியவர்களே, இது போன்ற விழாக்களை நடத்துவது சரியா தவறா என்று சொன்னால் உண்மையிலேயே பட்டுக்கம்பளம் விரித்து வரவேற்கிறது தான் சரி என்று எனக்கு மனம் தொடுகிறது. ஏனென்று சொன்னால் தேவர் சமுதாயம் என்று சொன்ன உடனேயே வந்து அவர்களுக்கு ஒரு ஜாதி அமைப்பை முத்திரை குத்தி இந்த சமூகம் வைத்து அவர்களை பின்தங்கி வைத்திருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நான் வந்து 1986-87 ஒரு 18 வயசில் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் காலேஜில் போய் நான் பிகாமுக்கு சேர்ந்தேன். அப்போ அந்த என்னை வந்து பங்காளின்னு சொல்லுவான். நாம் அப்போது வந்து என்னடா நம்மளோட சொத்து கேட்குறான் போல தெரியுது, பங்காளின்னு சொல்கிறானே அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு உணர்வு. அப்போ அதிலிருந்து அசைப்போடுது. அசை போடும்போது வந்து நம்மளை ஏன் பங்காளின்னு சொல்கிறான், பக்கத்தில் வேல்சாமி இருக்கிறான், பக்கத்தில் ரமேஷ் இருக்கிறான், அது பக்கத்தில் வந்து இப்போ ஐயா இருக்கிறான் அவன், இது நாங்கள் ஒரு குறிப்பு. என்னையே மட்டும் என்ன செய்வான், பங்காளின்னு சொல்லுவான். அப்போ பங்காளின்னு ஏன் நீ சொல்கிற அப்படிங்கும்போது அவன் ஒரு வரலாறு சொல்கிறான். நான் சொல்கிறது வந்து எனக்கு இப்போ வயசு 60 ஆகுது,
பதினெட்டு வயசுக்குள்ள வந்து இதை அற போட்டது. மெல்ல 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 போட்டு போட்டே இருந்து, நான் இதுக்கு முன்னாடி வந்து இந்திய நாட்டில் இஸ்லாமியர்கள்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை எழுதினேன். அது கிட்டத்தட்ட வந்து பல ஆயிரம் புக்கள் போயிருக்குது. அதற்கு அடுத்தபடியாக வந்து என்னுடைய கவனம் பூரா வந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷம் 2 வருஷமாக பசுமனுக்கும் போகிறதும் அங்கே உள்ள நடைமுறையில் பார்க்குறதும் அங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற பார்த்து பல பேர்கிட்ட விசாரித்து இந்த புத்தகத்தை எழுதுறது. எழுதி நான் எழுதுனது சரிதான் அப்படிங்கிறதுக்கு வந்து ஐயா நவமணி அவர்கள் கேட்டு அவர்கள் டிக் அடித்ததுனால தான் நான் ஒத்துக்கிட்டேன். அவர்கள் இந்த இடத்துல வந்து இருப்பது தாழச் சிறந்தது. அதில் இன்னொன்று செய்தி, ஒரு குறுஞ்செய்தி என்னன்னு சொன்னால், நாம் எழுதிய அந்த புத்தகம் தேசிய தலைவர் என்ற திரைப்படம் மூலியமாக, அதில் தேவராக நடித்தவர் யார் தெரியுமா? பஷீர். அவரை பார்த்தா தேவரையாவை பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்த நடை உடை பாவனை எல்லாமே வந்து ஆஸ் இட் இஸ். அப்படி நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் புத்தக விளையாட்டு கூப்பிட்டுருந்தேன், ஆனால் நீங்கள் கொஞ்சம் வாங்கினேன், நீ வந்து முன்னாடி வந்து உட்காருங்க. தேவர் யாருங்கிறது வந்து வரக்கூடிய மாமாவுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகட்டும் அப்படின்ட்டு. நீங்கள் வேறு என்ன அடித்தாலும் அடித்து போட்டுருவாப்பிளங்க அப்படிங்கிற சொன்னார். ஆனால் அவர் வர்றது மாதிரி தான் ஏற்பாடு. ஆனால் என்னன்னாக்கா, அன்னைக்கு அவன் மகன் வந்து லண்டன் போகுது, அதனால் வர முடியாத சூழ்நிலை. இப்போ கூட நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம். செய்தி என்னன்னு சொன்னால், இந்த புத்தகத்தை இந்த புத்தகம் என்ன பேசுகிறது அப்படின்னு சொன்னால், தேவருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் என்ன கனெக்டிவ் இருக்குன்னு அதை மட்டும்தான் நம்ம எழுதுகிறோம். அவர் ஒரு காலகட்டத்தில் சொல்கிறாரு, நான் போய் முஸ்லீம்கள்ட்ட போயெலாம் ஓட்டெலாம் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இதுவரைக்கும் வந்து முஸ்லீம்களிடத்திலே போய் எத்தனையோ ஒரு தடவை வந்து எங்கே போயிருக்காரு, தேர்தல் நின்றுக்கிறாரு நமது தேவரையா, ஒரு வட்டம் கூட வந்து முஸ்லீம்களிடத்தில் போய் ஓட்டு கேட்டதே இல்லை இதுவரைக்கும். ஏன்னு சொன்னால், என் சமூகம் என்னை விட்டு யாருக்கு ஓட்டு போடும் என்று அவரை கேட்கிறார். அது மட்டுமல்ல, அதே நேரத்தில் வந்து தேவர் சமுதாயத்திற்கும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் இந்த நொடி வரைக்கும் உள்ள உறவு என்ன தெரியுமா? யாராவது சொல்லுங்களேன். மாமா அதெல்லாம் இருக்கட்டும், சொல்லுங்களேன். இன்ன வரைக்கும் பிறந்த ஆண் குழந்தைக்கு முஸ்லீம்கள் செய்வது போல சுன்னத்து கல்யாணம் வந்து அது வரைக்கும் சொல்கிறேன் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். யார் செஞ்சுக்கிட்டு இருக்கா? இதே தேவர் சமுதாயம் செஞ்சுக்கிட்டு இருக்குது. இது ஒன்றே போதும், நம்ம ரெண்டு பேரும் பேரளவில் தான் மாற்றம் பண்ணியிருக்கோம், எல்லாமே ஒன்று தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், முதலூத்தூருக்கு அவர் சொன்னார் இல்லையா, 3வது தலைமுறை 4வது தலைமுறைக்கு பார்த்தோம்னா யாராக இருப்பான்? இன்றைக்கி அப்துல் காராக இருப்பான். அதுக்கு முதல் தலைவரை வந்து காசியாக இருப்பான். அதுக்கு முதல் தலைமுறை வந்து யாராக இருக்கும்? ரமேஷ் சேவராக இருப்பான். இதுதான் நம்ம பாரம்பரியம். அப்போ நம்மளுடைய பாரம்பரியம் மிகுந்தது என்பது என்ன? தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதைத்தான் வந்து இந்த புத்தகம் சொல்லுது. மேலும் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், ஒரு சமயம் அதாவது வந்து தேவரையா வந்து பால் ஊட்டி வளர்த்த ஆயிஷா அம்மா இறந்துடுறாங்க. இங்கே இறந்துடுறாங்க. அப்போ வந்து அப்போ இருக்கக்கூடிய அரசு என்ன செய்யுதுன்னு சொன்னால், அவரை அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுது. அரெஸ்ட் பண்ணணும். ஆனால் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன செய்யணாக்க வந்து அவர் ஆள் அமிடலை. அப்போ ஆயிஷா அம்மா இறந்து போயிடுறாங்க. ஆயிஷா அம்மா இறந்து போனவுடனே போலீஸ் என்ன சொல்லுது? நிச்சயமாக இதுக்கு, இந்த மவுத்துக்கு, இந்த சாவுக்கு நிச்சயம் வந்துடுவார், நம்ம அரெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு வெகு நேரமாக உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் நேரம் ஆன உடனே வந்து அங்கே உள்ள ஜமாத்தார்கள் என்ன செய்கிறாங்க, டக்குன்னு வந்து பாடி எடுத்துகிட்டு அடக்கம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஓ இல்லையா, அவர் தேவரையா வரல, நீ அதுக்குள்ள எடுத்துகிட்டு போகிறீனே. அவர் வந்து போய் அரை மணி நேரம் ஆச்சு. எப்படியா வந்தார்? ஒரு ஆள் ஒரு வண்டியில் வந்தார்ல, அதில் வந்து தொப்பி போட்டு தாடி வச்சு ஒரு ஜிப்பா போட்டு கலரு கையிலே கட்டிட்டு வந்தார்.
அவர் தான் தேவரையா, அவர் பார்த்துட்டு போயிட்டாரு அடக்க முடியான்ட்டான். புரிஞ்சு வச்சா சங்கதி எப்படி? அதாவது தன்னுடைய தாய் இறுதி கடன் செலுத்த வேணும்னு சொல்லி பிடிச்சிருந்தா என்ன ஆகும்? அரெஸ்ட். ஆனால் தாய்க்கு வந்து செய்ய வேண்டிய கடமையை செய்ய துணிந்த ஒரு தாயுமானவன், அவனை பாராட்டியே ஆகணும். அதே மாதிரி வந்து அபராமணத்தில் வந்து ஒரு பள்ளிவாசல், பள்ளிவாசலுக்கும் அங்கே உள்ள எல்லாத்துக்கும் ஒரே பிரச்சனை. அங்கே உள்ள சின்ன சின்ன சாதிக்காரங்களுக்கு தேவர் உள்பட என்னையா பிரச்சனை? எங்கள் பள்ளிவாசலுக்கு வழியில் வந்து பாடியை கொண்டு சாவை கொண்டுட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க முஸ்லீம்கள் வந்து, அது எப்படி நியாயமாகப்படும் அப்படின்னு சொல்லும் போது வந்து, ஆமாயா நீங்கள் போகும்போது கொட்டடிச்சுட்டு போனால் எப்படியா தொழுவாங்க எல்லோரும் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வருது. அப்போ அந்த ஜமாத்தில் கேட்க போகும்போது வந்து இந்த பிரச்சனையை வந்து நம்ம தேவராயிட்ட ஒரு ஒப்படைச்சிருவோம், நம்ம தேவராயிட்ட ஒப்படைச்சிருவோம், அவர் என்ன மாதிரியான தீர்ப்பு சொல்கிறாரோ அந்த தீர்ப்பை நீனு ஏற்றுக்க நானும் ஏற்றுக்கிறேன், ஓகே கூப்பிடியா பஞ்சம் நடக்குது. அப்போ வெகு நேரம் வரைக்கும் மௌனமாக இருக்கிறார் யார்? நம்ம தேவரையா அமைதியாக இருக்கிறார். பேசிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும். பேச போகும்போது வந்து கடைசியாக சொல்கிறாரு, நீங்கள் தொழுகு நடத்தக்கூடியவங்க தொழுகு நடத்துங்க, இறந்து போயிட்டவங்களை தூக்கிட்டு வரக்கூடியவங்க நீங்கள் தூக்கிட்டு வாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வழியிலேயே நீங்கள் போங்க. ஆனால் 100 மீட்டருக்கு அப்பால் கொட்டடிக்கிற நிப்பாட்டு, 100 மீட்டருக்கு அப்பால் போயிட்டு கொட்டடிக்கிற ஸ்டார்ட் பண்ணிக்க. புரிஞ்சு வச்சா சங்கதி? இதுதான் சமயோஜித்தனம்ங்கிறது. பஞ்சாயம் யார் வேணாலும் பேசலாம், பஞ்சாயம் யார் வேணாலும் பேசலாம். இன்ன வரைக்கும் வந்து அது நடைமுறையில் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு காரணம் யார்? ஐயாவுடைய சமயோஜித்தனம் தான் அந்த இடத்துல காரணம் என்பதையும் அந்த புத்தகம் பேசுகிறது. அதுக்கு அடுத்தபடியாக வந்து கிட்டத்தட்ட வந்து 1620 ஏக்கருக்கு சொந்தக்காரர் யார்? ஐயா வந்து எத்தனை ஏக்கருக்கு? 30 ஊரில் இடம் சொத்து இருக்குங்க. கமுது கொடி இது கமுதியிலேருந்து அந்த அங்கே கிராமத்தில் உள்ள எல்லா பகுதியிலையும் வந்து 30 ஏக்கர் இருக்குது. அந்த 30 ஏக்கர் வந்து யார் யார் போட்டுக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? இன்ன வரைக்கும் தேவர் சமுதாயத்தில் போடுறான், இஸ்லாம் சமுதாயத்தில் போடுறான், பல்லு பற அத்தனையும் போட்டுக்கிட்டுருக்கான். அவன் சொல்கிறான், அவன் வந்து அர்ஜுனங்களுக்கும் தேவருக்கும் ஒற்றையே பிரச்சனைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவன் அவன் பாட்டு வேலையை பார்க்குறான், இவன் இவன் பாட்டு வேலையை பார்க்குறான், பிரச்சனை யார் உண்டு பண்ணுறது? உன்னையும் உன்னையும் சேர்ந்து இருந்தால் தான் எனக்கு பிரச்சனை, நான் உன்னை விலக்கி வச்சிடுறது, இதுதான் பிரச்சனை. அதை நாம் வந்து பேசக்கூடிய அத்தனை மாமாமார்கள்னு சொன்னால் பேசுனாங்க, எனக்கு உண்மையிலேயே வந்து மனசு சந்தோஷப்பட்டுச்சு. ஏன்னாக்கு வந்து அந்த அவங்க அம்மா சொன்னது மாதிரி ஜாதி வந்து ரெண்டே ஜாதி தான், அயோக்கிய பய ஜாதி ஒன்று, நல்லவன் ஜாதி ஒன்று, இது ரெண்டு தான். நம்மளை ஒன்றும் ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, நம்மளை பிரித்தாள்றான். நம்ம அதுக்கு என்ன செஞ்சுறேன்? அதுக்கு உட்பட்டுறோங்கிறது அந்த புத்தகம் சொல்லுது. அதுக்கு அடுத்தபடியாக சொன்னாங்க, எனக்கு வந்து தாழ்த்தப்பட்டவர்களை கூட்டிகிட்டு போய் வந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் போயிட்டு வந்து உள்ள கருவறைக்குள்ளே என்ன போ ஆவணம் பண்ண உள்ள விடுறான், நீ மட்டும்தான் கும்பிடணுமா, நான் தாழ்த்தப்பட்டவருக்காண்ட அவனை உள்ளே விடுறான் முதல்ல அப்படின்னு யார் சொன்னது? அவரை போய் வந்து ஒரு தேசிய தலைவர் போய் நீ என்ன சொல்கிற கடைசியில், அவர் ஜாதிக்கு உட்பட்டவர், ஜாதிக்கு உட்பட்டுருன்னு சொன்னால் அதை வந்து நம்ம ஏற்றுக்கிற முடியாதுங்கிறது தான் இது வரலாறு. அதுக்கடுத்தபடியாக வந்து சேதுபதி யார்? தமிழ் இது ராம்நாட்டு பெரிய மன்னர், அப்பேற்பட்ட மன்னரையே வந்து அடித்து தூக்குனார். எப்படி தூக்குனார்? ஒரு ஜாதியை வச்சு தூக்கிட முடியுமா? ஒரு மதத்தை வச்சு தூக்கிட முடியுமா? எல்லா பேரும் ஒன்றா சேர்ந்தனால தான் வந்து யாரை தூக்குனது? ஒரு மன்னரையே தூக்கிட்டார். என்ன பார்த்துங்களேன், இதுதான் வந்து தேவருடைய ஐயாவுடைய கட்டமைப்பு. நாம் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று தான் எங்களுடைய அவள் நிறையா இருக்குது. அதனால் வந்து நீங்கள் இதில் இன்னொன்று சொல்லி மட்டும் செய்திக்கு வந்துடுறேன். காந்தியை வந்து கோட்ஸு வந்து ஆர்எஸ்எஸ் சேர்ந்த கோட்ஸு சூட் பண்ணி கொள்கிறான். கொண்ட உடனே வந்து அவன் என்ன எழுதியிருக்கான்? இஸ்மாயில்னு எழுதியிருக்கான், இஸ்மாயில்னு அதை எழுதியிருக்கான். எழுதுனவன் வந்து இந்த செய்தி வந்து ஐயாவுக்கு கிடைக்கிது. ஜீப்பில் ஏறி அபிராமம் பார்த்தினூர்
மானாமர சிவகங்க திருப்பாச்சட்டி இந்த ஏரியா பூரா போய் காந்தியை சுட்டு கொண்டதற்கும் இஸ்லாமியர்களுக்கும் யாதொரு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கிராமத்துக்காக போய் சொல்லிட்டு வர்றாரு. ஏன் சொல்கிறாரு? ஏன் சொல்கிறாருன்னா, இந்து முஸ்லீம் கலவரத்தினால் வந்து இஸ்லாமியர்கள் வந்து பாதிச்சிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் வந்து இஸ்லாமியர்களுக்கு வந்து கண்ணியக்குறா யார் நடந்துடக்கூடாதுங்கிற கவனமாக இருப்பார். சாப்பாட்டு விஷயத்தில் வந்து ஹலாலான இருக்குன்னு சொல்லுவார்கள். அவங்க இதில் ஆடுகளை வந்து பிஸ்மில்லா சொல்லி அல்லாஹ்குர்னு சொல்லி தான் அறுப்பாங்க. அது மாதிரி தான் அறுத்து அவங்களுக்கு சமையல் போடணும்னு சொல்லி எங்கே சொல்லுவார், எல்லா கல்யாண விழாக்களின்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரை பற்றி இந்த இடத்துல வந்து விழாவை நாம் கொண்டாடுவது என்பது உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாக இருக்கிறது. இதற்கு முன்னோடியாக வேலுநாச்சியாரை பற்றி நம்ம பேசணும். வேலுநாச்சியாரை பற்றி பேசப்போ முதலாம் வந்து வேலுநாச்சியாருக்கு உதவி செஞ்சது வந்து ஹைதரலிங்கிற ஒரு மாமன்னன். அப்போ இருந்து அந்த வரலாறு வருது, அதெல்லாம் நிறையா இருக்குது. இப்போ அடுத்தபடியாக வந்து தீரமுக இந்துக்களும் மாமன்னர் திப்பு சுல்தானுங்கிற ஒரு புத்தகத்தை எழுதிக்கிட்டுக்கிறேன். இன்ஷால்லா அதில் வந்து இதெல்லாம் தேவருக்கு நம்ம ஒரு வல்லு உள்ளே வர்றது நம்ம பேசுவோம். நிறைய டைம் இல்லை, அதனால் நிறையா வந்து முடிஞ்சு போச்சுது. இப்போ இதில் இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னால், எனக்கு வந்து மூக்கையா தேவருடைய விருது வழங்கும் சொல்கிறாங்க. அந்த மூக்கையா தேவர் யாருங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு வட்டமாக சுழமட்டியில் வந்து எம்எல்ஏவாக இருந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து ஒரு மக்களவை உறுப்பினராக இருந்து கிட்டத்தட்ட வந்து ரெண்டு காலேஜை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர். உசிலம்பட்டியில் ஒரு காலேஜ், பசுமன் முத்துராமலிங்க ஒரு காலேஜையும் உருவாக்குவதற்கு காரணமாக மூணு அலகம்துல்லா பார்த்தீங்கன்னா அதுதான் ஆராய்ச்சியில் பக்கத்தில் இருக்குதுங்கிறது. அப்போ இந்த மூணு காலேஜ் உருவாக்குவதற்கு காரணமாக இருந்தவர். ரெண்டாவது வந்து ஒரு ஆசிரியைக்கு கணவனாக இருந்தவர். நோட் த பாயிண்ட், நீ அதில் கவனமாக இருக்கணும்னா, ஒரு ஆசிரியை அவருக்கு வந்து கணவனாக இருந்தவர் வந்து அப்பேற்பட்ட ஒரு மனிதருக்கு வந்து அவர் பார்வர்ட் பிளாக்கில் வந்து அகில இந்திய தலைவராக இருந்திருக்காரு. அப்பேற்பட்ட ஒரு பேரில் வந்து எனக்கு கொடுக்க விருதை வந்து நான் ரொம்ப பாக்கியமாக நினைக்கிறேன். எனக்கு ஏற்கனவே வந்து கல்வி சேவகர் விருது ஒன்று எனக்கு கொடுத்தாங்க. அதுக்கடுத்து இது ரெண்டாவது விருது. அதுக்கடுத்து வந்து அடுத்த மாதம் 9ஆம் தேதி வந்து மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அப்படிங்கிற ஒரு விருது ஒரு கொடுக்க இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அதையும் உங்களை எத்தி வச்சுக்கிறேன். ரெண்டாவது வந்து இந்த விருது வழங்குவதை நான் ரொம்ப பெருமைப்படுறேன். இன்னொன்று செய்தி என்னன்னு சொன்னாக்க, இந்த புத்தகத்தை வந்து 150 ரூபான்னு போடுக்கு, ஒரு 100 ரூபாய்னா கூட பரவாயில்லது, நீங்கள் இந்த புத்தகத்தை வந்து எல்லா மக்களுக்கும் சென்றடைகிறதுக்கான வழிமுறையை அண்ணன் முரளி அவர்கள் தம்பி முரளி அவர் செய்யணும். ஏன்னு கேட்டாக்க வந்து நம்மகிட்ட இருக்கிற கனெக்டிவ் என்ன, அதை வந்து அதாவது வந்து இன்றைக்கி படிக்கக்கூடியவர்கள் இல்லை. நான் ஒரே ஒரு செய்தி மட்டும் உங்களுக்கு கேட்குறேன். புத்தகம் என்னங்க செய்யும், யாராக சொல்லுங்களேன், புத்தகம் அது என்ன செய்யும்? ஓகே, அடுத்து கேளுங்க. புத்தகம் அறிவை கொடுக்கும், புத்தகம் நேர்மையை கொடுக்கும், புத்தகம் தைரியத்தை கொடுக்கும், புத்தகம் சுதந்திரத்தை கொடுக்கும். அதனால் புத்தகத்தை நீங்கள் படியுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து என்னென்னாக்க, நம்மளை எவனெல்லாம் ஏற்ற சொல்கிறானோ அவனுக்கெல்லாம் புத்தகத்தின் மூலியமானதை நம்ம பள்ளி சொல்ல முடியும் என்பதை சொல்லி மேற்கொண்டு என்ன சொன்னாக்க, பால் குடித்த சமுதாயமும் பால் கொடுத்த சமுதாயமும் கல்வியிலே பின்தங்கி இருக்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. யாரே நம்ம அஞ்ச ஜாதிக்காரன், இந்த ஜாதிக்காரன், இந்த மதத்துக்காரன், ஒன்றும் எவனும் ஒன்று கிழிக்க முடியாது. அவன் ஒன்று எவன் ஒருத்தன் ஜாதியை சொல்கிறானா, எவன் ஒருத்தன் மதத்தை சொல்கிறானா, உன்னை வந்து கையடிக்கிறான்னு அர்த்தம். அது நீ முதல்ல மனுஷன் படி, படிக்க வை, படிக்க வை. அரசு வேலைக்கு இன்னும் போய் முட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஆளுகளுக்கு வந்து தமிழர்களுக்கு வந்து டிஎன்பிசியை விட்டால் வேறு கதையே தெரியாது. டிஎன்பிசியை விட்டால் இவருக்கு எதையே தெரியாது. ஏன்டா எஸ்எஸ்சின்னு ஒன்று இருக்காடா, ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்காடா, ஒயிட் கலர் ஜாப். என்ன கலர் ஜாப்?
ஒயிட் கலர் ஜாப். உங்கள் சம்பளம் என்னங்க? வாட் இஸ் சேலரி? நான் 1.5 லட்சம் தான், 2 லட்சம் தான். அவெல்லாம் யாரான்னு கேட்டோம்னாக்க, இவன் என்ன செய்வேன், நம்ம ஆள் ஒரு பிஏ முடிச்சிருப்பான், பிகாம் முடிச்சிருப்பான், அது முடிச்சிட்டு டக்குன்னு எம்காம் அப்படி போயிடுவார். ஆனால் ஏர்போர்ட்டில் பாருங்கள், ராவில் பாருங்கள், ஐயா இன்கம் டேக்ஸில் பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் உள்ள ஆஃபீஸெலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாராக இருப்பானாக்க, மொழி தெரியாத உட்காந்துருப்பான். அவன் என்ன இந்திரியே பேசுகிறாங்க, நீ போக மாட்டேங்கிற இல்லைங்க. அவன் தான் அவன் போகிறான். அவன் எப்படி போகிறான்? ஒரு டிகிரி முடித்த உடனே அதோட வீட்டில் ஏறி, ஒரு டிகிரி முடிச்சிட்டியா வீட்டில் இருந்து எஸ்எஸ்சின் படி ஷாப் செலெக்ஷன் கமிஷன் தட்டு, அது சொல்லும் செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கும். அப்போ உனக்கு வேலைக்கு என்னென்ன வேலைங்கிறது வந்து அதில் வந்து உள்ளே போ, அதில் வந்து என்ன செய்ய, ஒரு வருஷம் பூரா என்ன செஞ்சிரு, படிச்சுக்கிட்டே படித்து எக்ஸாம் அட்டன் பண்ணு, அதில் நீ பாஸ் ஆகு, இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக வந்துடுவேன், ராவுக்கு ஆஃபீஸராக வந்துடுவேன், ஏர்போர்ட்டில் நீ போய் நின்றுக்குருவேன், ஏர்போர்ட்டில் ஜம்முன்னு போய் நிற்பேன், உன் பிள்ளை நிற்கிறத நீ பாரு, கண்கலங்கி போயிடுவேன். இதெல்லாம் விட்டுட்டு அவன் சொன்னால் இவன் சொன்னால் எவனும் சொல்லிட்டு போகிறான். கல்வியில் மட்டுமே நான் உயர முடியும், ஜாதியாலேயோ மதத்தாலேயோ இனத்தாலேயோ மொழியாலேயோ எவனா முன்னேறியிருக்கானா? எவனும் முன்னேற மாட்டான். முன்னேறக்கூடியது ஒன்றே ஒன்று, கல்வி, கல்வி, கல்வி என்று கூறி வாய்ப்பளித்தமை நல்ல உடனே மீண்டும் ஒருவரை நன்றி வாழ்த்துக்களையும் தெரிந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். வாகர்தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.